அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நான் அருண். இன்னைக்கு சப்ஸ்கிரைஸ் கம்மியாகிறாங்க, சப்ஸ்கிரைஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த மோனோ பிளாக் வாட்டர் பம்பில் வாட்டர் சீல் எப்படி மாற்றுதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். வாட்டர் பம்ப் ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட் டோரில் லைட்டாக துருவு ஏறின மாதிரி இருந்தால் இந்த ஃபைல் பண்ணி ஃபுல்லாக ராவிடுங்க, துருவு எதுவுமே இருக்கக்கூடாது. ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா லேத்தில் கொடுத்தா நீங்கள் பேசிங் பண்ணோம், இல்லை நம்ம இந்த ஃபைல் வச்சு நம்ம ஃபுல்லாக அந்த துருவு மொத்தம் எடுத்துடலாம். வாட்டர் பம்ப் பார்த்தீங்கன்னா எம்டியாக பம்ப் பண்ணி ஓட்டினீங்கன்னா இந்த வாட்டர் சீல் ப்ராப்ளம் வரும். மேலே அந்த இன்புட் அவுட்புட்டில் தண்ணி லீக் ஆனாலும் துருவு ஏறி இந்த பம்பு ப்ராப்ளம் வரும். அதிகபட்சமாக மோட்ரு நீங்கள் எம்டியாக ஓட்டால் தான் ஃபால்ட் வரும், அதனால் எம்டியாக மோட்ரு ஓட்டக்கூடாது. மோனோ பிளாக் பம்ப்பு 12 இயர்ஸ் வாட்டர் சீல் இது, இதுதான் வாட்டர் சீலு. பீங்கான் கூட பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு கோடு மாதிரி வரும், அது வந்து உள்ளே வரணும், ஃப்ளாட்டாக இருக்கிறது வெளியே வரணும். சில பேருக்கு அது கூட டவுட் இருக்குதுன்னு சொன்னாங்க, இது ஃப்ளாட்டாக இருக்கிறது வெளியே வரணும். அதே மாதிரி ஃப்ரீயாக போட்டு முன்னே போகணும், டைட்டாக இருக்கிறது பின்னாடி வரணும். இதுதான் வாட்டர் சீல் மாற்ற மிஷின். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டைட்டாக இருக்கும், அது முன்னாடி தான் சீல் இருக்கும், பின்னாடி வந்து ஃப்ரீயாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த டைப்பில் தான் போடணும், இது கரெக்டாக வாட்டர் சீல் போகிறோம், இது சீலு. இதான் டைட்டாக தண்ணியை வந்து நம்ம காயில் பக்கம் போகாமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த வாட்டர் சீலு. தண்ணி ப்ரெஷர் வரத்துக்கும், ரெண்டாவது வந்து காயில் மோட்டரு காயில் தண்ணி போகாமல் இருக்கிறதுக்கு பம்பையும் மோட்டரையும் தனியாக பிரிக்கிறதுக்கு தான் இந்த வாட்டர் சீலு. இது போயிட்டு ப்ரெஸ் பண்ணி லாக் ஆகிடுச்சுன்னா தண்ணியை ப்ரெஷராக வரும், இந்த மோட்டரையும் பம்பையும் தனியாக பிரிச்சிடும். இது அதுக்காக இந்த வாட்டர் சீல் நம்ம மோட்டருக்கு பயன்படுத்துகிறோம். இது ஹீட் ஆகிட்டு இல்லை துருவு ஸ்ப்ரிங் டென்ஷன்லாம் போயிடுச்சுன்னா தண்ணி வரும். ஷாப்பர் பார்த்தீங்கன்னா துருவு எதுனா ஆச்சுன்னா கிரைண்டிங்கில் கொடுத்து பேசிங் பண்ணிக்கணும். இது ஒன்று அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. பேரிங் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா இதுமாதிரி ராடில் வச்சுட்டு அடிக்கணும், நம்ம அடிக்கக்கூடாது. நம்ம பேரிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், வாட்டர் சீல் ஃபிக்ஸ் பண்ணுறேன். வாட்டர் சீல் போடும்போது எதுவும் போடும்போது க்ரீஸ் போட்டுங்க, அதுதான் கொஞ்சம் ஃப்ரீயாக போகும். இது கரெக்டான பொசிஷனு. இது போட்டு இது மாதிரி சர்க்கிளிப் போட்டுருங்க. சர்க்கிளிப் போடும்போது ஷாப்டரில் ஒரு காடி வரும், சர்க்கிளிப் காடி, அது கரெக்டாக உள்ளே போய் லாக் ஆகணும். நம்ம சர்க்கிளிப் உள்ளே தள்ளணும், வெளியே சர்க்கிளிப் வச்சிருக்கூடாது, அது லாக் ஆனால் தான் லீக் ஆகாது. வாட்டர் சீலாம் ஃபுல்லாக க்ளீனாக இருக்கும், தண்ணியும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இந்த சர்க்கிளிப்பு, இந்த சர்க்கிளிப்பு வந்து இதில் போட்டு லாஸ்ட்டாக அதில் ஒரு கோடு மாதிரி ஷாப்டில் இருக்கும், நீங்கள் வீடியோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் காட்ட வந்துட்டேன். அது ஃபுல்லாக லாக் ஆகணும். சர்க்கிளிப் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டிடுறேன். பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக அந்த லாக் இருக்கிற மட்டும் அந்த சர்க்கிளிப் போடணும். நீங்கள் எதிர்க்கே போட்டு விட்டுட்டிங்கன்னா தண்ணி லாக் பண்ணி தண்ணி ஒழுவ ஆரம்பிச்சிடும் வாட்டர் சீலில். அதனால் ஃபுல்லாக போட்டுடணும், இம்ப்ளர் போட்டுடணும். இம்ப்ளர் எதனா ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் எமரி ஷீட் போட்டு ரன் பண்ணி நீங்கள் அதை கிளியர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஷாப் பண்ணி இந்த பிசுறு எதனா இருந்துச்சுன்னா கூட பம்பு டைட்டாக பிடிக்கும். இந்த இம்ப்ளர் எதனால் லைட்டாக லூஸாக இருக்கும்போது லைட்டாக அனம்பாண்டு போட்டுருங்க, பேரிங் அனம்பாண்டுன்னு நேம் இது. இது ஷாப்டர் ஷேக்காக லைட்டாக ஷேக் ஆகிற மாதிரி இந்த பொருள் ரொம்ப ஷேக்கானா அது லேத்து கொடுத்தா பேசிங் பண்ணும். இது லைட்டாக தான் இருக்குது, அதனால் லைட்டாக நான் அனம்பாண்டு போட்டுக்கிறேன். ஏன்னா ரன்னிங்கில் எதனா கண்ணாமல் இருக்கிறதுக்கு டைட்டாக பிடிச்சிக்கும் இந்த பேரிங் அனம்பாண்டு. ஏப் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். ரெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஸ்டெப் இருக்குது பாருங்கள், அது அந்த ஸ்டெப்பு தான் ஃப்ரண்ட்டில் இருக்கணும், மேலே இருக்கணும் பம்பு மேலே. இதை நீங்கள் சைடில் எங்கன்னா மாட்டிட்டீங்கன்னா தண்ணி ப்ரெஷர் எடுக்காது. நீங்கள் மார்க் பண்ணாத கட்டிட்டீங்கன்னா கூட இந்த ஸ்டெப்பு வச்சுக்கோங்க, இது வந்து மேலே இருக்கணும் மோட்டர் மேலே. இந்த ஸ்டெப்பை நீங்கள் மாற்றி எதனா டைட் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி சுத்தமாக எடுக்காது. இந்த ஸ்டெப்பு வந்து எப்பவும் மேலே இருக்கும், நான் பார்த்துக்கோங்க. இம்ப்ளர் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இம்ப்ளர்ஸ்லாம் இம்ப்ளர் ஃபிக்ஸ் பண்ணி இம்ப்ளர் எதனா பிசுறிச்சுன்னா நீங்கள் மோட்டரை ஆன் பண்ணிவிட்டு இந்த பிசுறில் மொத்தம் எடுத்துடலாம். பாருங்கள் இந்த கோடு மேலே வந்து இந்த டைப்பில் தான் மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணணும். பேக் டோர் மாட்டிட்டு இந்த இம்ப்ளரில் எதனா ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த எமர்ஷிப்பில்
ஃபுல்லாக அப்படி கிரைண்டிங் பண்ணிக்கோங்க. டைட்டை எனக்கு திரும்பி கழுத்து கொடுத்து அழைச்சி மோட்டரை லைட்டாக ரன் பண்ணிவிட்டு பம்ப் போட்டு முன்னாடி நல்லா எண்ணெய் க்ளீன் பண்ணிவிடுங்க. இல்லை உங்களுக்கு பம்பு மாற்றமும் எனக்கு திரும்ப இருந்தால் கூட டைட்டாக ஓராயிரம் சவுண்ட் வரும். இப்படி பண்ணிட்டீங்கன்னா சைலண்ட்டாக ஓடும் மோட்ரு. ரெண்டு பேரிங் மாற்றிட்டீங்கன்னா சைலண்ட்டாக ஓடும். மேலே நம்ம மேலே டோர் மாட்டிங்கன்னா மேலே வேறு டோர் மாட்டுறதுக்கு முன்னாடி அது உள்ள இந்த டெஸ்டிங்லாம் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்க்ரூ டிரைவர் எதனா வச்சு க்ளீன் பண்ணி மொத்தம் க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சிஸ்டிங் மாதிரி நல்லா ரெடி பண்ணுவாங்க. ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா உங்கள் லேப்பில் கொடுத்து அதை ஃபேஸிங் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் டோர் பக்காவாக உட்காந்துரும். இதுலேயும் க்ரீஸ் போட்டு அதுலேயும் க்ரீஸ் போட்டு நம்ம அந்த மூணு போல்டு போட்டு டைட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிடும் வேலை. மொத்தம் க்ளீன் பண்ணிவிட்டு ஓரிங் மாட்ட மாட்டாங்க. ஓரிங் மாட்டால் தான் கரெக்டாக இருக்கும், டைட்டாக பிடிக்கும். மூணு டைட் பண்ணிவிடுங்க. பம்பு மாட்டுத்தி இவ்வளோ தான். தண்ணி எடுக்கலை, மோட்டர் ஓடுது, தண்ணி எடுக்கலைன்னா இந்த ப்ராப்ளம் வாட்டர் ஷிப் ப்ராப்ளம் தான் வரும். அப்ளை பண்ணுங்க, எல்லாம் க்ரீஸ் பண்ணுறது, க்ரீஸ் அப்ளை பண்ணுறது. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதில் உதவிக்கிறது உங்கள் அருள். நன்றி, வணக்கம்.